அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எம்எஸ் ஸ்கூல் ஆப் வந்து இப்போ ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. பிஎம்ஐ அப்டேட் பண்ணும்போது வந்த அந்த சர்வர் ப்ராப்ளம் வந்து இதில் ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் ஃபார் ஆப்ஸுங்கிற இடத்துல டிஎன்எம்எஸ் ஸ்கூல் ஆப்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்துக்கோங்க. ஆப் அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிற இடத்துல உங்களுடைய 8-digit யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஎன்எம்எஸ் ஸ்கூல் ஆப்போட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய கிளாஸஸ் ஓப்பன் ஆகும். அது கிளாஸ் அண்ட் செக்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஐ ஸ்க்ரீனிங், பிஎம்ஐ ஸ்க்ரீனிங், நியூட்ரிஷன் அண்ட் நுண்மையில் இருக்கும். அதில் பிஎம்ஐ ஸ்க்ரீனிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு கீழே ஹைட் வெயிட் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஆல்ரெடி பிஎம்ஐ அப்டேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹைட் வெயிட் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும், அவங்கள செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பிஎம்ஐ அப்டேட் பண்ணலையோ அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் அன்ஃப்ரீஸில் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டை வெயிட்டை என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் உங்கள் வகுப்பில் எத்தனை மாணவர்கள் விடுபட்டிருந்தாலும் அந்த மாணவரில் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி இப்போ அந்த பிஎம்ஐயை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட் பண்ணலேன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி உங்களால் அந்த பிஎம்ஐயை வந்து அப்டேட் பண்ண முடியும். தேங்க்யூ.